சென்னை பெருநகர காவல் சென்னை பெருநகர காவல் B1 வடக்கு கடற்கரை போக்குவரத்து காவலைய பெண் தலைமை காவலர் திருமதி எம் வித்யா பொற்கொடி என்பவர் 2/8/2022 அன்று இரவு பணியில் இருந்த போது சுமார் 7 மணி அளவில் ஒரு வழி பாதையில் வேகமாக வந்த ஆட்டோ வித்யா பொற்கொடியின் காலில் இடித்துவிட்டு சென்றது. அதனை துரத்தி சென்று பிடித்த போது ஆட்டோவுடன் இழுத்துச் செல்லப்பட்டு சற்று தொலைவில் மோதி ஆட்டோ நின்றது. சத்தம் கேட்டு பொதுமக்கள் உதவியுடன் அந்த நபரை பிடித்து ஆட்டோவை கைப்பற்றி பூக்கடை போக்குவரத்து புலனாய்வு பிரிவில் ஒப்படைத்தனர். இதில் வலது காலில் பலத்த காயமடைந்த வித்யா பொற்கொடி அருகிலுள்ள மருத்துவமனைக்கு அழைத்துச் செல்லப்பட்டு சிகிச்சை அளிக்கப்பட்டது. மேலும் விசாரணையில் பிடிப்பட்ட நபர் மீது N2 காசிமேடு காவல் நிலையத்தில் ஒரு கொலை வழக்கு, 2 கொலை முயற்சி வழக்குகள், 5 கஞ்சா வழக்குகள் உள்ளதும் தெரிய வந்தது. சிறப்பாக பணிபுரிந்த B1 வடக்கு கடற்கரை போக்குவரத்து காவல் நிலைய பெண் தலைமை காவலர் திருமதி எம் வித்யா பொற்கொடியை சென்னை பெருநகர காவல்துறை ஆணையாளர் திரு சங்கர்ஜுவால் IPS அவர்கள் 12/9/2022 நேரில் வரவழைத்து பாராட்டி வெகுமதி வழங்கி கௌரவித்தார்கள். வெகுமதியினை பெற்றுக் கொள்கிறார் B1 வடக்கு கடற்கரை போக்குவரத்து தலைமை காவலர் திருமதி எம் வித்யா பொற்கொடி அவர்கள்.